அவங்க ஒரு டாலருடைய மதிப்பு 70 ரூபான்னு கொண்டு வந்தாங்கன்னா திரும்ப எடுக்கும் பொழுது 74 ரூபாய் 75 ரூபான்னு எடுக்கும் பொழுது 5-6% ஆதாயம் அவங்களுக்கு கிடைக்குது. வாங்க பங்கினுடைய விலை 1 ரூபாய் கூட அதிகரிக்கலன்னா கூட அவங்களுக்கு லாபம் கிடைக்குது டாலர்னால. நமக்கு அப்படி இல்லை. கோவிட் டைம்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது அவங்களுக்கு பாசிட்டிவா தான் போயிருக்குன்னு சொல்றீங்களா? அப்பனா ஐடி தகவல் தொழில்நுட்ப துறையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பாசிட்டிவா இது டர்ன் அரவுண்ட் ஆயிருக்கு. ரெண்டு காரணங்களால, ஒன்று அவருடைய தொழில் எந்த விதமான நஷ்டமும் ஏற்படல. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம எல்லாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து அதிகரிச்சிருக்கு. முதலீடுங்கிறது பார்த்தீங்கன்னா 50% தான் ஆனுவல் ரிப்போர்ட் பார்த்து, கணக்கு வழக்குகளை பார்த்து, அந்த நிறுவனத்துடைய லாப நஷ்டத்தை பார்த்து முதலீடு செய்யறது. மீதி 50% என்பது சைக்காலஜி, அதை புரிஞ்சுக்கணும். இன்று நம்முடைய மணி மேட்டர்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பொருளாதார ஆலோசகர் மதிப்பிற்குரிய திரு நாகப்பன் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். சார் வணக்கம். அவர்கள் சந்தை குறித்து பேசலாம் அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட இந்த நேர்காணல் அமைச்சிருக்கிறேன். இந்த கொரோனா காலகட்டத்தில் இப்போதும் கொரோனா நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சந்தையில் ஒரு உச்சமான ஒரு மதிப்பு தான் இருந்துகிட்டே இருக்கு. எப்படி ரெண்டுமே முரணா தெரியலையா? எப்படி இது வந்து பாசிபிளா இருக்கு? ஆக்சுவலி சென்ற ஆண்டு, அதாவது 2020 மார்ச் 23 லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு பார்த்தோம்னா பங்குச்சந்தை முழுவதும் ஒரு பேனிக்ல இருந்தது. பங்குச்சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது அடுத்த 2-3 நாட்கள். ஏன்னா வந்து தொழில் எல்லாம் முடக்கம், ஃபேக்டரி இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணதே கிடையாது எந்த ஃபேக்டரியும். கார், ஒரு கார் கூட சென்ற ஆண்டு வந்து ஏப்ரல் மாதத்துல மே மாதத்துல வியாபாரமே ஆகலை, உற்பத்தி ஆகலை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இது வரைக்கும் இந்த கடந்த கால சரித்திரங்கள்ல நம்ம இந்த தலைமுறை பார்க்காத ஒரு விஷயம். அந்த ஒரு பேனிக்ல ஒரு பெரிய பொருளாதாரம் வந்து பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. அதனுடைய தாக்கம் வந்து பங்குச்சந்தையிலையும் உடனடியாக இருந்தது. ஆனால் பங்குச்சந்தை விரைவில் மேலெழும்ப ஆரம்பித்தது. இன்னைக்கு பார்த்தோம்னா சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில், அதாவது ஒரு 13-14 மாதங்களுக்கு முன்பு இருந்ததை விட 2 மடங்காக பங்குச்சந்தை குறியீடுகள் அதிகரித்திருக்கிறது. சென்செக்ஸா இருக்கட்டும், மும்பை பங்குச்சந்தை குறியீடான சென்செக்ஸ் அல்லது தேசிய பங்குச்சந்தை குறியீடான நிப்டி எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகரித்திருக்கிறது இந்த ஓராண்டு காலகட்டத்தில். சென்ற ஆண்டு ஏப்ரலுக்கும் இந்த ஆண்டு ஜூனுக்கும் பார்க்க முடியும். இப்ப ஏன் அப்படின்னு பார்க்கணும்னா நேச்சுரலா இயற்கையாகவே இந்த கேள்வி எழுகிறது, ஏன் எப்படி அப்படின்னு. அப்ப பொருளாதாரம் அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை நமக்கு சந்திச்சிருச்சா, சந்திக்க போறதா அப்படின்னா, இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பங்குச்சந்தை எப்பொழுதுமே முன்கூட்டியே டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடியது, அதாவது எதிர்காலத்தில் வரப்போவதை நடக்க போவதை எதிர்பார்த்து இப்பொழுதே அந்த பங்குகளுடைய விலைங்கிறது ஏறும் அல்லது இறங்கும். அதன் அடிப்படையில் தான் சென்ற ஆண்டு மார்ச் மாதம் வந்து பங்குச்சந்தை இறங்கியது, அதற்கு பிறகு ஏற ஆரம்பித்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 அல்லது 3 முக்கியமான காரணங்களை என்னால் சொல்ல முடியும். முதலாவதாக மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மார்ச் ஏப்ரல் மாதம் பயந்த அளவுக்கு ஒட்டுமொத்த சந்தையினுடைய மக்களுடைய எல்லாருடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும், எல்லாரும் நசிந்து போய்விடுவோம், இறந்து போய்விடுவோம், யாருமே இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பேனிக். இன்னைக்கு சொன்னா நம்மளே சிரிப்போம், அப்படி இருந்துதான் நமக்கே இருந்தது. யோசிச்சு ரீலீவ் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அந்த மார்ச் மாதமும் ஏப்ரல் மாதமும் எப்படி இருந்தோம்னு. அந்த மாதிரியான சூழல் இல்லை அப்படிங்கிறதே ஒரு பெரிய ரிலீஃப் ஆயிடுச்சு. இந்த ரிலீஃப் ரேலின்னு சொல்லுவோம், எல்லாமே மூடப்படும், எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது இல்லாமல் சில இடங்கள்ல சில பாக்கெட்ஸ்ல அங்கங்கு வளர்ச்சி இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறதே ஒரு பாசிட்டிவா பார்க்கிறாங்க பங்குச்சந்தையை பொறுத்தவரை. குறிப்பாக பார்மா செக்டர், ஹெல்த் கேர் செக்டர், ஆஸ்பத்திரிகள், அப்புறம் வந்து மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள், மருத்துவ நிறுவனங்கள், அப்புறம் வந்து இருசக்கர வாகனங்கள். ஏன்னா வந்து இப்ப நிறைய பேர் வந்து பொது வாகனங்களை பயன்படுத்த தயங்குறாங்க கொரோனாக்கு, கோவிடுக்கு அப்புறமா. தனியார் வாகனங்கள் கடன் வாங்கியாவது சொந்த வாகனங்களை வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால அந்த இருசக்கர வாகனங்கள் குறிப்பாக கார்ஸ், இ காமர்ஸ், ஏன்னா எல்லாரும் இப்போ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும் கூட ஒரு நிறுவனம் வந்து பொது வெளியீடு வந்து அதை பார்த்துருப்பீங்க, எல்லாரும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றாங்க. சிறு நகரங்களில் கூட ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு ஹேபிட்ங்கிறது வந்துருச்சு. ஸோ இ காமர்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள் அபரிமிதமான வளர்ச்சியை சந்தித்தது, இதற்கு முன்பு பார்க்காத ஒரு வளர்ச்சியை வந்து சந்தித்ததை நாம் பார்க்க முடிந்தது. அதனால இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் முதல் கட்டமாக, அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு மோசமாக இல்லைங்கிறதே ஒரு பாசிட்டிவா. அதனால வந்து பொருளாதாரம் வளர்ந்துருச்சு பிரமாதம் சொல்ல முடியாது, ஆனால் எதிர்பார்த்த அளவு மோசமாக இல்லை. ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரியான ஒரு பொருளாதார சிக்கலை சமாளிப்பதற்காக இந்தியா மட்டுமல்ல சர்வதேச அளவுல குறிப்பாக அமெரிக்காவில மத்திய அவங்களுடைய மத்திய ரிசர்வ் வங்கி இருக்கு இல்லையா, பெடரல் ரிசர்வ் லிக்விடிட்டிய கண்ணாமல் பம்பின் பண்ணாங்க, மிகப்பெரிய அளவுல பணப்புழக்கத்தை அதிகரித்தார்கள்.
அப்பதான் மக்கள் கையிலும் பணத்தை கொடுத்தார்கள், தொழில் நிறுவனங்கள் கையிலும் பணம் இருக்குமாறு பார்த்துக் கொண்டார்கள், சந்தையில் பணம் இருக்குமாறு பார்த்துக் கொண்டார்கள். அப்ப அதிகமாக பணம் இருக்கும் பொழுது மக்கள் அதை அதிகமாக செலவு செய்வார்கள். அப்ப அதிகமாக செலவு செய்யும் பொழுது அந்த பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும், பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் பொழுது உற்பத்தியும் அதிகரிக்கும், உற்பத்தி அதிகரிக்கும் பொழுது நிறுவனங்களுக்கு லாபம் கூடும். அப்ப அவங்க நிறைய பேரை வேலைக்கு வைப்பாங்க, அப்ப வேலைக்கு வைக்கிறப்ப சம்பளம் அதிகமா போக அவங்க செலவு பண்ணுவாங்க. அப்படின்னு சுழற்சி இதன் அடிப்படையில தான் செய்யப்படுறது. ஆனால் என்ன ஆச்சுன்னா 2007 நடந்த மாதிரியாவே இந்த எக்ஸஸ் லிக்விடிட்டின்னு சொல்லக்கூடியது எதற்காக கொண்டு வரப்பட்டதோ அதற்கான பயன்பாட்டுக்கு ஓரளவுக்கு போனுச்சு. பட் பெரும்பாலும் அது மக்கள் கையில, அந்த வணிக நிறுவனங்களுடைய கையில சந்தையை நோக்கி பாய ஆரம்பித்திருப்பதாக நான் கருதுகிறேன். அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கு? ஏன்னா அதிகமாக உற்பத்தி பண்ணி விற்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது நான் அந்த பணத்தை பங்குச்சந்தை சுலபமாக பணம் பண்ணக்கூடிய இடம்னு பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்னு பாக்குறேன். கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் மாதிரி கிரிப்டோ கரன்சியில, தங்கத்துல. அதனாலதான் சென்ற ஆண்டு துவக்கத்துல தங்கத்தினுடைய விலை மிகப்பெரிய ஏற்றத்தை சந்தித்தது, அதற்கு பிறகு பிளாட்டன் ஆயிடுச்சு. அதற்கப்புறம் வந்து பங்குச்சந்தையில அப்படின்னு முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த லிக்விடிட்டி அதிகரிக்கும் பொழுது என்ன செய்யறதுன்னா அவங்களுக்கு வந்து பணத்தினுடைய மதிப்பு காஸ்ட் வந்து ஜீரோ ஆயிடுது. கிட்டத்தட்ட 1% தான் வட்டி அமெரிக்காவில, 1.5% 2% அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப அவங்களுக்கு 3-4% இந்தியாவில கிடைச்சா கூட அவங்களுக்கு பெரிய லாபமா இருக்கு. அப்ப இந்தியால வந்து சென்ற ஆண்டு பணம் இருமடங்காயிருக்கு அப்படிங்கும் பொழுது 100% வட்டி வருமானம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு, அதனால அவங்க கொண்டு வர்றாங்க. அது மட்டுமல்ல, இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் பணத்தை போடும் பொழுது அவங்க $1 மதிப்பு ₹70 கொண்டு வந்தாங்கன்னா திரும்ப எடுக்கும் பொழுது ₹74-75 எடுக்கும் பொழுது 5-6% ஆதாயம் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க வாங்க பங்கினுடைய விலை ₹1 கூட அதிகரிக்கலன்னா கூட அவங்களுக்கு லாபம் கிடைக்குது டாலர்னால. நமக்கு அப்படி இல்லை, இந்திய முதலீட்டாளர் முதலீடு செய்யும் பொழுது அது பங்கினுடைய விலை அதிகரித்தால்தான் நமக்கு லாபம், இல்லைன்னா நமக்கு லாபம் இல்லை. ஸோ இது ஒரு லாபம். அதனால FIIs என்ன பண்றாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த ஓராண்டில் இந்திய பங்குச்சந்தையில் மட்டுமல்லாது கடன் பத்திரங்களிலும் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்திருக்கிறார்கள். இது ஒன்று. இது தவிர 3 துறைகள் மிக சிறப்பாக இந்த காலகட்டத்தில் செயல்பட்டு இருக்கதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த லாக்டவுன் கோவிட் காலகட்டத்தில் ஜூம் காலோ அல்லது ஸ்ட்ரீம் யார்டோ அல்லது வெபெக்ஸோ அல்லது சிஸ்கோவோ இல்லாத ஆளே இல்லைன்னு ஆகி போயிடுச்சு. எல்லாருமே அந்த ஆப்பை ஃபோனில் வச்சிருக்காங்க, ஹையர் கெப்பாசிட்டியில் ஃபோன் வாங்குறாங்க, ஹையர் கெப்பாசிட்டியில் லேப்டாப் வாங்குறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால வீட்டில இருந்து ஹையர் பேண்ட்வித்தில் வந்து ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி தேவைப்படுது, வைஃபை தேவைப்படுது, அதற்கான சாஃப்ட்வேர் தேவைப்படுது. ஸோ தகவல் தொழில்நுட்பத்துறை ஐடி துறை மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த ஓராண்டில் சந்தித்திருப்பது. எப்படின்னா டிசிஎஸ் மாதிரி ஒரு நிறுவனம் நான் 40,000 இந்த ஆண்டு எடுக்க போறேன்னு சொல்றாங்க. எக்ஸன் டெக்னாலஜி தென்னிந்தியாவில் மட்டும் 10,000 எடுக்க போறேங்கிறாங்க. இப்படி பல நிறுவனங்கள் 10,000 வந்து இப்ப வேலைக்கு எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க தொழில் வந்து அபிவிருத்தி ஆயிருக்கிறது. இந்த கோவிட் டைம்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது அவங்களுக்கு பாசிட்டிவா தான் போயிருக்குன்னு சொல்றீங்களா? அப்பனா ஐடி தகவல் தொழில்நுட்ப துறையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பாசிட்டிவா இது டர்ன் அரவுண்ட் ஆயிருக்கு. 2 காரணங்களால. ஒன்று, அவருடைய தொழிலில் எந்த விதமான நஷ்டமும் ஏற்படலை. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம எல்லாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து அதிகரிச்சிருக்கு, பேண்ட்வித் அதிகரிச்சிருக்கு, அதனால அவங்க வந்து அதை வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க. ரெண்டாவது, இதை போல நம்ம வீட்டுல இருந்து பண்றதுனால இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஆபீஸ்ல வந்து மிகப்பெரிய செலவு அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி, அது அவங்களுக்கு பெரிய செலவுலாம் உற்பத்தி செலவு, ஒரு வாகன உற்பத்தி நிறுவனம் மாதிரிலாம் செலவு அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு வந்து மேன் பவர், எலக்ட்ரிசிட்டி, அந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் செலவு தான். அந்த செலவுலாம் அவங்களுக்கு பெரிய மிச்சம் ஆயிருக்கு. ஃபேஸ்புக் மாதிரி நிறுவனங்கள்ல நீங்க வேலை பாக்குறீங்கன்னா அங்க வந்து தினசரி 3 சாப்பாடே போடுவாங்க, இப்ப அதெல்லாம் கிடையாது. ஆக இந்த மாதிரியான பல, ஒரு பக்கம் எக்ஸ்பென்ஸ் குறைஞ்சிருக்கு, இன்னொரு பக்கம் வருமானம் கூடியிருக்கு, பிசினஸ் கூடியிருக்கு. தகவல் தொழில்நுட்பத்துறை மட்டுமல்லாமல் பார்மா துறை, ஹெல்த் கேர் துறை, இந்த துறைகள் எல்லாமே மிக சிறப்பாக இந்த காலகட்டத்தில் செயல்பட்டிருக்கு. ஆக இதெல்லாம் சேர்ந்து பங்குச்சந்தையில வந்து ஒரு இதை ஏற்படுத்தியிருக்கு. 3வதாக நான் முதல்ல சொன்னது லிக்விடிட்டி, மிகப்பெரிய அளவில் பணப்புழக்கம் அதிகரித்திருப்பது பங்குச்சந்தையை நோக்கி வருகிறது. 2வது, எக்கானமி, அதாவது நம்ம நினைச்ச அளவுக்கு மோசமா இல்லை அப்படிங்கிறது ஒன்று. 3வது, டீனா ஃபேக்டர்னு சொல்லுவோம், அதாவது தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ், அதுவும் ஃபோமோன்னு சொல்றது ஒரு ஃபேக்டர், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவோம், FOMO. இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்திருக்கு. எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால வீட்டில இருந்து வேலை பார்க்குறாங்க தகவல் தொழில்நுட்பத்துறையை சேர்ந்தவங்க. வேலை போகும் பயந்தவங்களுக்கு வேலை போகல, சொல்ல போனால் வேலை கூடி இருக்கு, அவங்கள வருமானம் கூடி இருக்கு, சம்பளம் கூடி இருக்கு, நிறைய பேருக்கு நம்பர். இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையை தவிர சில துறைகளை தவிர வெளியே இருக்கவங்களுக்கு இதை நம்புறது கஷ்டமா இருக்கும். அப்படியா சேர்ந்தோம்? அப்படி கிடையாது, அது நடந்திருக்கு, அதுதான் உண்மை. அப்ப என்ன ஆகுது, இவங்க கையில வந்து பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு, ஆனால் செலவு கணிசமா குறைஞ்சிருக்கு. இந்த கேடர்லாம் பாருங்க, இந்த தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கவங்களுக்கும் ஒரு சாதாரணமாக ஒரு அலுவலகத்துல இப்ப உங்களை மாதிரி நம்மள என்னுடைய ட்ரெடிஷ்னல் ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஊழியர்களுக்கும் வேற மாதிரி இருக்கும் வித்தியாசம். ஏன்னா லைஃப் ஸ்டைலு, ஏன்னா
இவங்க வார வாரம் வெளியே சாப்பிட்டு போகணும், உடனே மூணு மாசத்துக்கு இருக்க ஒரு ஹாலிடே போகணும், அதெல்லாம் இப்ப கிடையாது. இந்த ஒன்றாண்டு காலகட்டமாக அவங்க எங்கேயும் ஹாலிடே போகல, எங்கேயும் சாப்பிட போகல, இந்த பணம் பூரா வேற சேமிப்பா இருக்கு, செலவும் கிடையாது, வருமானமும் கூடி இருக்கு. அப்ப இந்த சேமிப்பை எங்க முதலீடு செய்யலாம்னு பார்க்கும் பொழுது வங்கிக்கு போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான் பாதுகாப்பான முதலீடு. வங்கிக்கு போகும் பொழுது, ஏன்னா இந்த இளைய தலைமுறை தங்கத்தை பெருசா நம்புறது இல்ல, வங்கிக்கு போறாங்க. வங்கிக்கு போகும் பொழுது வங்கியில குறைவான வட்டியா இருக்கு, 5% தான். என்னடா 5% வட்டிக்கு எப்படி போடுறது அப்படின்னு போது, பக்கத்துல இருக்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டேன் 10% கிடைக்குது, ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டேன் நேற்று போட்டது இன்னைக்கு 12% அப்படிங்கிற பொழுது, நாங்க இந்த வெளிநாடுகள்ல ராபின் ஹூட் இன்வெஸ்டர்ஸ் சொல்றாங்க, அமெரிக்கால இவர்கள புதிய தலைமுறை புதுசா வந்திருக்கவங்கள, அந்த மாதிரி நிறைய முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தைக்குள்ள வர ஆரம்பிச்சு. எவ்வளவு தூரத்துக்குன்னு பாத்தீங்கன்னா மாதத்திற்கு 10-12 லட்சம் கணக்கு வந்து திறக்கப்படுகிறது அப்படிங்கிற லெவலுக்கு, டிமெட் கணக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் எல்லாம் பார்த்தோம்னா கோடி கணக்குல, இந்த ஆண்டுல வந்து 1 கோடி கணக்குக்கு மேல திறக்கப்பட்டிருக்கு இந்த ஓராண்டுல மட்டும். அவ்வளவு பெரிய அளவுக்கு வந்து நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவ்வளவு பேர் உள்ள வரும் பொழுது இவங்களுக்கு வந்து இப்ப ஆபீஸ்ல வேலை பார்க்கும் பொழுது நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். அங்க பங்குச்சந்தையில அவங்க வர்த்தகம் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கும். சூப்பர்வைசர் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு, அல்லது அவங்களுக்கு வந்து ஃபயர் வால் இருக்கும், அந்த மிஷின்ல பண்ண முடியாது, வெளியே வந்து பண்ணணும். இப்ப வீட்டுல இருந்து பண்ணும் பொழுது இன்னொரு சிஸ்டம் வச்சு பண்ணலாம், பல விஷயங்கள் இருக்கு. அக்கா அவங்களும் இப்ப பெரிய அளவுல ஆக்டிவா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு. இப்ப அவங்க எல்லாம் வந்து புதுசா வந்திருக்கிறதுனால ஃபெயிலியரே பார்க்காதவங்க. ஒரு 30 ஆண்டு காலம் 20 ஆண்டு பங்குச்சந்தையில இருந்த வரை இப்படித்தான் ஏறும் இறங்குங்கிறது அவருக்கு தெரியும், ஆனா இவங்களுக்கு அது தெரியாது. ஆக இவங்க பார்த்ததெல்லாம் வெற்றிகளை மட்டுமே, அதனால தொடர்ந்து மேற்கொண்டு பணத்தை போடுறாங்க. இது எல்லாம் ஒரு சேர பங்குச்சந்தைங்கிறது ரியல் எக்கானமிலிருந்து ஒரு சின்ன டிஸ்கனெக்ட் ஏற்பட்டு உண்மையான பொருளாதார வளர்ச்சி இவ்வளவு இருக்கு. ஆனா அதை விட பெரிய அளவுக்கு பங்குச்சந்தை இப்ப அதிகரிச்சிருக்கு. இப்ப ஒண்ணு பங்குச்சந்தை கீழே இறங்கணும், அல்லது இந்த பொருளாதாரம் இன்னும் வளரணும், ரெண்டுல எது நடக்குங்கிறது நம்ம போக போகத்தான் பார்க்கணும். எல்லாம் அபாயகரமான கட்டத்துக்கு அந்த முதலீட்டாளர்களை நம்ம எழுத்து செல்வோம். நீங்க சொல்லும் போது நிறைய டிமேட் அக்கௌண்ட்ஸ் வந்து ஓபன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அவங்க மைண்ட் செட்ல என்ன விஷயத்த மையமா வச்சு அடிப்படையா வச்சு சந்தைக்குள்ள வராங்கன்னு சொல்ல முடியுமா சார்? லாபம் கண்டிப்பா நம்ம எடுத்துருவோம், நம்மளால கண்டிப்பா இதுல இது பண்ண முடியும் அப்படிங்கறத மையம் வச்சு வராங்களா? எதை மையமா வச்சு வராங்க? ஆக்சுவலி இப்பொழுது இந்த வரக்கூடிய புதிதாக பங்குச்சந்தையில் முதலீடு செய்யக்கூடியவர்களை நம்ம வந்து குறைத்து எடை போட முடியாது. நாங்களெல்லாம் பங்குச்சந்தையில முதலீடு செய்ய வரும் பொழுது பெரிய அளவுல வந்து ஒரு கூகுளோ அல்லது ஒரு இணையதளங்களோ பல படிக்கிறதுக்கு பல புத்தகங்களோ கூட கிடையாது. இன்னைக்கு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்குது, ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்ல டிஸ்கஸ் பண்ணிக்க முடியுது. அதனால இன்னைக்கு வந்து பெட்டர் இன்ஃபார்ம்டு, வெல் இன்ஃபார்ம்டுன்னு சொல்லலாமான்னு தெரியல, பட் பெட்டர் இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டர்ஸ் தான் வர்றாங்க. இருந்த போதிலும் முதலீடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் ஆனுவல் ரிப்போர்ட் பார்த்து, கணக்கு வழக்குகளை பார்த்து, அந்த நிறுவனத்தினுடைய லாப நஷ்டத்தை பார்த்து முதலீடு செய்யறது. மீதி 50% என்பது சைக்காலஜி, அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு ஹர்ட் மைண்ட் செட்ல ஒரு புல்லிஷ்னஸ்ல போய்கிட்டு இருக்கு சந்தை, இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும் பொழுது இறங்கும். ஸோ அந்த சைக்காலஜி ஆஃப் இன்வெஸ்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பகுதியை வந்து அவர்கள் இன்னும் வந்து புரிந்து கொள்வதற்கு ஒரு ஃபெயிலியரை சந்தித்தால் தான் வரும். நான் அவங்க சந்திக்கணும்னு சொல்ல விரும்பல, வெற்றியே அமையட்டும். அவங்க நல்லா, ஏன்னா நிறைய முதலீட்டாளர்கள் பங்கு சந்தைக்குள்ள வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டீங்கன்னா, இந்தியாவினுடைய ஒரு ரத்தனமான வங்கிகள், நம்ம இந்தியர்கள் உருவாக்கிய வங்கிகள் இன்னைக்கு 75% வெளிநாட்டினர் கையில இருக்கு. ஏன்னா நம்ம முதலீடு செய்யாத ஒரு காரணத்தினால அந்த நல்ல நிறுவனங்கள் தொடர்ந்து 25 ஆண்டு காலம் ஆண்டுக்கு ஆண்டு 25% வளர்ச்சி காமித்த வங்கிகள்லாம் இன்னைக்கு வெளிநாட்டினர் கைவசம் போயிடுச்சு. அவங்கள நம்ம பிளேம் பண்ண முடியாது, நம்ம விட்டு கொடுத்துட்டோம், அப்படி போகக்கூடாது. அப்படின்னா இந்தியர்கள் நிறைய முதலீடு செய்யணும், பங்குச்சந்தையை நோக்கி வரணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு மெச்சூரிட்டி இல்லாம இம்மெச்சூரா அவசரப்பட்டு இதுதான் நிலையானது சாஸ்வதமானது வெற்றியானதுன்னு போடாம கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது என்னுடைய, ஏன்னா இந்தியாவினுடைய வெற்றிகரமான நிறுவனங்களை இந்தியர்கள் உரிமை கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். சார், இந்த பங்குச்சந்தை உற்சாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இது போன்ற துறைகள்ல வந்து முதலீடு செய்யலாம்னு உங்களால சொல்ல முடியுமா சார்? இது போன்ற துறைகள்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு 2-3 ஆண்டு காலகட்டத்திற்கு முன்னால் நடந்தது சொன்னாதான் ஏன் புரியும். 2-3 ஆண்டு காலகட்டத்திற்கு முன்பு யாருமே தகவல் தொழில்நுட்பத்துறையை வந்து பெரிதா மதிக்கல. ப்ளூ சிப்னு சொல்லுவோம், தகவல் தொழில்நுட்பத்துறையின் மிக முத்தான 5 நிறுவனங்கள், முதல் 5 நிறுவனங்கள் வந்து ஒரு 15 PE 20 PE கிடைச்சது. பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோன்னு சொல்லுவோம், அதாவது அது ஒரு ஆண்டு ஈட்டக்கூடிய லாபத்தை போல் 15 மடங்கு விலையில இருந்தது, 20 மடங்கு விலையில இருந்தது. அதே வந்து ஒரு FMCG நிறுவனம் 60 மடங்கு விலையில இருந்தது, 70 மடங்கு விலையில இருந்தது. ஒரு பிஸ்கட் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்ப எல்லாரும் அதை விட்டுட்டாங்க. அப்ப அது ஒரு நல்ல முதலீடு, ஒரு தகவல் தொழில்நுட்பத்துறை நல்ல முதலீடு, பார்மா அப்ப நல்ல முதலீடு. ஆனா இப்ப எல்லாரும் பார்மாக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையில முதலீடு செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் ஒரு உச்சக்கட்ட விலைகள் இருக்குதாக நான் பார்க்கிறேன்.
ஆக எதை தவிர்க்கணும்னு கேட்டா இன்னைக்கு வந்து அதுல வந்து வாய்ப்பு அதுல தான் இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பை வந்து முழுவதும் அதனுடைய விலையில வந்துருச்சு. இப்ப விலை பெரிய அளவுல அதிகரிக்காது, அந்த நிறுவனங்கள் நல்லா செயல்படும், ஆனால் அதனுடைய விலைகள் ஏற்கனவே அதிகரிச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு எதுல வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நெக்லெக்ட் பண்ணக்கூடிய, கவனிக்கப்படாத, இன்னைக்கு நெகட்டிவா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இதுல இருந்து நாம் மீண்டெழுந்து வரும் பொழுது அதெல்லாம் ஏறும். எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர், ரெஸ்டாரண்ட்ஸா இருக்கட்டும், டிராவல் அண்ட் டூரிசம், ஹாலிடே ரிசார்ட்ஸ், இந்த மாதிரியான நிறுவனங்கள் இருக்கு இல்லையா. இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து வர, அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடிப்படை உட்கட்டுமானத்திற்கு தேவையான அந்த பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கட்டுமான பணிகள் இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள், இந்த நிறுவனங்கள் எல்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல அடுத்த பொருளாதார, அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சியில மிகப்பெரிய பங்கு பெறும்னு நான் நம்புறேன். அதுக்காக ஏற்கனவே நம்ம சொன்னதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லல, அதெல்லாம் இருக்கும். இது அதே போல அதிக வளர்ச்சியில இருக்கும். சார் சின்ன குறுக்கீடு, என்னன்னா நீங்க டூரிசமும் சொல்லியிருந்தீங்க. இப்போ நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் நமக்கு கிடைத்த தகவல் வந்து டூரிசம்ல மட்டுமே ஒரு 21 லட்சம் பேர் வந்து வேலை இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவலா இப்போ பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ எப்படி சார் டூரிசம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் டெவலப் ஆகும்னு நினைக்கிறீங்களா நீங்க? நிச்சயமா. அதாவது என்ன ஆகும்னா, இப்ப பெங்களூர்ல கூட ஒரு புதிதாக கட்டப்பட்ட ஒரு ஹோட்டல், பேர் சொல்ல விரும்புறேன், 400-500 கோடி ரூபாய் கடன் வாங்கி கட்டியிருக்காங்க. ஹோட்டலை திறந்து 6 மாசத்துக்குள்ள மூட வேண்டிய சூழல் வந்த ஒரு 350 பேருக்கு வேலை போச்சு. அப்ப அவங்க வங்கி கடனை கட்ட முடியல, இதெல்லாம் நடந்திருக்கு. பாம்பேல மிகப்பெரிய நிறுவனம் லீலா, அவங்க வந்து எங்களால நடத்த முடியல, 3 ரூபான்னு போன மாசம் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் நிச்சயம் பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம். ஆனால் அமெரிக்கால என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம பார்க்கணும். அமெரிக்கா மட்டுமல்ல, வளர்ந்த பல நாடுகள்ல என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கணும். 2 வேக்சினேஷனும் முடிச்சு லாக்டவுன் முடிச்சோன்னு பார்த்தோம்னா, அங்கு மக்கள் ஒரு உத்வேகத்தோடு, புதிய உத்வேகத்தோடு, நம்ம டிபிக்கலா நம்ம ஊர் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா ஒரு வெறித்தனமாக அப்படி ஒரு பயணம் மேற்கொள்ள ஆரம்பித்தனர். ஸ்டேகேஷன் அப்படின்னு சொல்லி, அதாவது வெக்கேஷன் சொல்றோம், அது மாதிரி ஸ்டேகேஷன் சொல்லி புதிதாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி எங்கேயாவது ஒரு பார்படோஸ் அல்லது ஒரு வெஸ்ட் இண்டீஸ் ஐலாண்டுக்கு போயிட்டு ஒரு ரிசார்ட்ல தங்கி அங்கிருந்து வேலை பார்க்கறாங்க குடும்பத்தோட போய். அங்கிருந்து அந்த மாதிரி எல்லாம் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஹோட்டல்ஸுக்கு போனா உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கலங்கிறாங்க பல இடங்கள்ல அமெரிக்கால. ஏன்னா இவ்வளவு நாள் அடைஞ்சு கிடந்து 1.5 வருஷத்துல புழுக்கத்தோட எப்படா வெளியே போவோம், எப்படா பயணத்துக்கு போவோம் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு சூழல்ங்கிறது இதுல வரும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு 6 மாத காலகட்டத்துல, 1 ஆண்டு காலகட்டத்துல அது வரும். அப்பொழுது இது எல்லாமே வந்து திரும்ப மேலெழும்பும். இது இதை சஸ்டெயின் பண்ண முடிஞ்சவங்க இதை தாண்டி வந்துருவாங்க. ஆனால் இந்த 2 ஆண்டு காலகட்டத்தை ஏற்கனவே 1.5 ஆண்டு முடிஞ்சிருச்சு, இன்னொரு 1 ஆண்டு வச்சுக்கலாம். இந்த 2 ஆண்டு காலத்துல சஸ்டெயின் பண்ண முடியாதவர்கள், அதிகமாக கடன் வாங்கி இருந்து லீவரேஜ் ஆகி அந்த வட்டி கட்ட முடியாமல் மேல அந்த மாதிரி இருக்கவங்களால இதை தாண்டி வர முடியாதப்ப அந்த ஒரு கஷ்டங்கிறது இருக்குங்கிறத அரசு உணரும். அரசு உணர்ந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு அதை அந்த காலகட்டத்தை கடப்பதற்கான உதவிகள் அரசு செஞ்சு. நீங்களே சொல்லிருந்தீங்க இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட வந்து பங்குச்சந்தை நோக்கி வராங்க, ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கிறேன் அப்படின்னு. இப்ப உதாரணத்திற்கு சொல்றேன், இப்ப என்னுடைய சக நண்பர்களே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அவரால் ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபாய் ஒதுக்க முடியுது. தன்னுடைய சம்பளம் மற்றும் செலவுகள் போல ஒரு 10,000 ரூபாய் ஒதுக்க முடியுது. இப்ப அந்த 10,000 ரூபாயை வச்சு அவர் வந்து பங்குச்சந்தையா இருக்கட்டும், அல்லது கிரிப்டோவா இருக்கட்டும், அல்லது வந்து மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், இப்படி பகுத்து பண்ணணும் அப்படின்னா எப்படி அதை பகுத்து முதலீடு செய்யறது சார்? ஏதாச்சும் ஒரு காமன் ஐடியா தர முடியுமா? முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, என்னதான் படித்தாலும், என்னதான் நமக்கு விவரம் தெரிந்திருந்தாலும், மிஸ்டர் மார்க்கெட் அவர் தான் சுப்பீரியர், அவரை பீட் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால நான் லோயஸ்ட்ல வாங்கி ஹையஸ்ட்ல தான் விற்கணும்னா யாராலையும் முடியாது. இது வந்து 20, 30, 40 ஆண்டு காலம் அனுபவம் மிக்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. ஸோ பெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2-3 டூல் சொல்றேன். முதலாவதாக முக்கியமாக அசெட் அலோகேஷன் சொல்லுவோம். நம்ம முதலீடு செய்ய போறதுல ஒரு பகுதியை வந்து தங்கத்துல, ஒரு பகுதியை வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன் வரக்கூடிய ப்ராவிடன்ட் ஃபண்ட், PF அந்த மாதிரி இதுல ஒரு பகுதியை பங்குச்சந்தையில முதலீடு செய்யணும். உபரி சேமிப்பை மட்டும்தான் பங்குச்சந்தையில முதலீடு செய்யணும், கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடாது. அந்த உபரி சேமிப்பின் ஒரு பகுதியை மட்டும்தான் பங்குச்சந்தையில முதலீடு செய்யணும். பங்குச்சந்தையில முதலீடு செய்யும் பொழுது நீண்ட கால அடிப்படையில மட்டும்தான் நம்ம முதலீடு செய்யணும். நம்ம முழு நேரமா வேற வேலையில இருக்கணும்னா, பங்குச்சந்தையிலேயே முழு நேரம் இருக்க போறோம்னா வேற, அதை விட்டுருங்க. பட் நான் வேற ஒரு வேலையில இருக்கேன், முழு நேரம் வேலையில இருக்கேன், இது வந்து ஒரு முதலீடாக கருதுகிறேன் என்றால் நீண்ட கால அடிப்படையில மட்டும்தான் முதலீடு செய்யணும். நீண்ட காலம்னா என்னங்கிற கேள்வி வருது. என்னை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 8-10 ஆண்டு காலத்திற்கு அந்த பணத்தை நம்ம எதிர்பார்க்க கூடாது. அப்பதான் அந்த கார்பஸ்ங்கிறது நல்லா பில்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஐடியால தான் நம்ம வரணும். அதற்கு பிறகு அந்த அசெட் அலோகேஷன் சொன்னேன்ல, பிரித்து முதலீடு செய்யறது, அதுக்குள்ளயும் டைவர்சிபிகேஷன் சொல்லுவோம். ஸ்டாக்ஸ்ல போடுறதும் முடிவு பண்ணிட்டா பங்குகள்ல ஒரே பங்குல போடாம, என்னதான் அந்த நிறுவனத்தை பற்றி முழுமையாக நமக்கு தெரிந்திருந்தாலும்
முழு பணத்தையும் அதில் போடாமல், ஏனால் எதிர்பாராத ஒரு நிகழ்வு காரணமாக அந்த பங்கு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் பொழுது நம்மளால மேலெழுப்ப முடியாம போயிடும். அதனால அதுக்குள்ளே ஒரு 10-5 செக்டர், 4-5 டிஃப்ரெண்ட் செக்டர்ல பிரித்து, ஒரு சிமெண்ட் செக்டர்ல, ஒரு ஐடி செக்டர்ல, ஒரு பேங்கிங் செக்டர்ல பிரித்து முதலீடு செய்யறதுங்கிறது நல்லது. ஏன்னா ஒரு செக்டர் வந்து விழுந்தால் கூட இன்னொரு செக்டர் தூக்கி நட்டு நம்மளை காப்பாற்றும். சென்ற ஆண்டு வங்கித்துறை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்த பொழுது தகவல் தொழில்நுட்பத்துறை ஏற்றத்தை சந்தித்தது, அது நம்ம பார்த்தோம், பார்மாத்துறை ஏற்றத்தை சந்தித்தது. அதனால டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். அதற்கு பிறகு ரொம்ப முக்கியமா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது கூடவே கூடாது. ஒரு மாத சம்பளத்திலேயோ அல்லது வேற ஒரு முழு தொழில் இருக்கவங்க இதுல முதலீடு செய்யும் பொழுது சார் மார்க்கெட் நல்லா இறங்கிருச்சு அதனால மொத்தமா பணத்தை போடுறேன் அல்லது ஏறிக்கிட்டே மொத்தமா போடுறேன் போடக்கூடாது. ஏன்னா நம்ம போட்டதற்கு பிறகு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தால் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், மாதா மாதம் அல்லது வார வாரம் ஒரு தொகையை எடுத்து, குறைந்த 500 ரூபாய் இருக்கட்டும், அதை கூட பரவாயில்ல, 1000 ரூபாய் கூட மியூச்சுவல் ஃபண்ட்ல நீ போட முடியும், அந்த தொகையை தவறாமல் போட்டு போறணும். ஆக இந்த நெவர் பாரோ அண்ட் இன்வெஸ்ட், கடன் வாங்கி முதலீடு செய்யாதீர்கள். நம் சேமிப்பின் ஒரு சிறு பகுதியை மட்டுமே பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்களில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய வேண்டும். மூன்றாவது அசட் அலோகேஷன் அண்ட் டைவர்சிபிகேஷன், பிரித்து முதலீடு செய்ய வேண்டும் பல துறைகளில் பல பங்குகளில். நாலாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்டா போடணும், டிசிப்ளின்டா போடணும், அது ரொம்ப முக்கியம். ஐந்தாவது பேஷன்ஸ், ஒரு 8-10 ஆண்டு காலம் நம்ம காத்திருக்க தயாராக இருக்க வேண்டும். இதெல்லாம் பண்ண நம்ம ரெடினா பண்ணலாம். மிக முக்கியமாக கடைசியா ஒரு சின்ன டிப் சொல்றேன், இப்படி எல்லாம் பிரித்து முதலீடு செய்யறதுக்கு ஒரு 5000 ரூபாயில இருந்து போடுறது ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடலாம். நிஃப்டி இருக்கு இல்லையா, தேசிய பங்கு சந்தை குறியீடான நிஃப்டி, அதாவது 50 தரமான பங்குகளை கொண்ட பங்கு, பல துறை சார்ந்த பங்குகள் இருக்கு. அந்த நிஃப்டி அடிப்படையிலான மியூச்சுவல் ஃபண்ட்ஸே இருக்கு, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடலாம். அல்லது அது சார்ந்த ETF சொல்லக்கூடிய பங்கு சந்தையில் வணிகமாகக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இருக்கு, அந்த ஃபண்ட்ல நம்ம போடலாம். அது வந்து ஒரு ஒரு குறைந்தபட்சம் 500 ரூபாய் 1000 ரூபாயில வந்து ஒரு 50 பங்குகளை வாங்கிய திருப்தியும் அந்த பலனையும் நமக்கு கொடுக்கும். அது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு நிஃப்டி அந்த இண்டெக்ஸ் ஒரு யூனிட் வாங்குறது அல்லது டெய்லி ஒன்று வாரத்தில் 10 வாங்குறது அப்படின்னு சிஸ்டமேட்டிக்காக 10-15 ஆண்டுகள் பண்றவங்களெல்லாம் எனக்கு தெரியும். சராசரியாக இந்திய பங்கு சந்தைகளை பொறுத்தவரை அந்த குறியீடுகள் மட்டுமே ஒரு 15% ஆதாயத்தை கொடுத்துருக்கு, லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் வித் டாக்ஸ் பெனிஃபிட். அதனால முழு நேரமாக வேற வேலை செய்யறவங்க, வேற தொழில் இருக்கவங்க, தனித்தனி பங்குகளெல்லாம் அலசி ஆராய்ச்சி போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை சார் அப்படிங்கிறவங்க இந்த குறியீட்டின் அடிப்படையிலான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஒரு ETF-லயோ ரெகுலரா போட்டுட்டு வருது. சார் இப்போ நீங்க பேசும்போதே கூட சொல்லியிருந்தீங்க இந்த கிரிப்டோ கரன்சி மேட்டர் அப்படிங்கிறது. இப்போ நிறைய கிரிப்டோல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. பிட்காயின்ஸ்ல வாங்குறது, பல காயின்ஸ் நிறைய ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு, போடப்படக்கூடிய மீம்ஸ் அடிப்படையா வச்சுலாம் இந்த டிஜிட்டல் காயின்ஸ் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி வாங்குறாங்க, அது விற்கிறாங்க. இது இந்தியாவில லீகலைஸ் ஆயிடுச்சா, ஃபியூச்சர்ல கிரிப்டோவோட நிலைமை எப்படி சார் இருக்க போகுது? இப்போ இது ரெண்டா பிரிச்சுக்கும். இந்த கிரிப்டோட யூஸ் பண்ற டெக்னாலஜி இருக்கு இல்லையா, ஷேர்டு லெட்ஜர்னு சொல்லுவாங்க, அந்த பிராடரா அந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப அருமையான டெக்னாலஜி. எதிர்காலத்துல வந்து பல துறைகள்ல அது வந்து பங்கு பெற போகுதுங்கிறத நம்ம மறுக்க முடியாது. ஆனால் கிரிப்டோங்கிறத வந்து கரன்சின்னு சொல்றதே வந்து எவ்வளவு தூரம் சரின்னு தெரியல. ஏன்னா கரன்சிக்கு ஒரு ஃபேர்லி ஒன்னு அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் இருக்கணும். கிரிப்டோ கரன்சினா தங்கம் கரன்சி தான் அப்படி சொல்ல முடியாது. அதனால அது அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் இருக்கணும். ரெண்டாவது வந்து அதுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும், கொஞ்சம் ஏத்த இறக்கம் இருக்கலாம். தடாலடியாக 5000-20000, 20000-60000, 60000-30000 வந்துச்சுன்னா அப்புறம் அது எப்படி கரன்சியா இருக்க முடியும்? அது ஒரு கமாடிட்டி தான், ட்ரேடட் தான். அதனால இதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ரொம்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அது லீகலா இல்லீகலா, அது வந்து ஒரு டைசியான சிச்சுவேஷன், இன்பிட்வீன்ல இருக்கு. அது நிச்சயமா இல்லீகல் இல்லை, ஆனால் லீகலும் இல்லை. ஏன்னா அது அது அதுக்கான ரெகுலேஷன்ஸ் இன்னும் கொண்டு வரல, இட் இஸ் நாட் ரெகுலேட்டட். அதனால அது இல்லீகல் நீங்க சொல்ல முடியாதுனாலும் அதை வந்து ட்ரேட் பண்ண முடியாத சூழல் இங்க இருக்கு. ஏன்னா அதுக்கான ரெகுலேஷன்ஸ் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல டிஜிட்டல் கோல்டுக்கு சொன்னதுதான், எதையாவது நம்ம முதலீடு செய்யறோம்னா அதுல ஒரு பிரச்சனை வந்தா யாரு அணுகணும், இதுக்கான போலீஸ்காரன் யாரு? இது ரெகுலேட்டடே கிடையாது, இன்னைக்கு தேதி இதுக்கான ரெகுலேஷன்ஸ் எதுவும் கிடையாது. ரெகுலேஷன்ஸே வராதப்ப அதுல முதலீடு செய்யாதிருக்கணும்னு நான் சொல்லுவேன். நாட் பிகாஸ் அது ஏறுது இறங்குது நல்ல முதலீடு கெட்ட முதலீடுங்கிற விவாதத்துக்குள்ளே நான் போக விரும்பல. அது இன்னைக்கு தெரிஞ்சு இது ரெகுலேட்டட் இல்ல, ரெகுலேட் பண்ணாத எதுலயும் முதலீடு செய்யறதுங்கிறது ஈமு கோழியில முதலீடு செய்யற மாதிரி தான். அப்ப இன்னைக்கு வந்து நிறைய பேர் உருவாயிருக்காங்க சார், மைனிங் நாங்களே பண்ணி தரோம், எல்லா விதமான விஷயமும் செட் பண்ணி தரோம் இப்படின்லாம் சொல்றாங்க. இதை நோக்கி இன்னைக்கு ஒரு சில பேர் யங்ஸ்டர்ஸே கூட நகர்ந்து போறது நம்மளால பார்க்க முடியுதுன்னா இது ரொம்ப ஆபத்தான போக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, நாமக்கல் மாதிரி ஒரு சிறு நகரங்கள்ல பங்கு சந்தையில முதலீடே செய்யாத தொழில் முனைவோர் உத்தரவு வந்து கேக்குறாரு, சார் நான் இந்த மாதிரி
இதுல பண்ணலாமா அப்படிங்கிறாரு. நான் பண்ண வேண்டாம் யோசிங்கன்னு சொல்ல ஆல்ரெடி பண்ணிருக்கேன், ஏதோ ஒரு எஸ்எம்எஸ் காமிக்கிறாரு. அதாவது ரொம்ப தவறான ஒரு வழிநடத்துதல் மூலமாக மைராஜா வை மாதிரி இது இன்னைக்கு தேதிக்கு இது போய்கிட்டு இருக்கு. முதல்ல போடுற ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஆகும், ரெண்டு ரூபாய் நாலு ரூபாய் கிடைச்சிருக்கலாம் அவருக்கு, ஆனால் அவங்க எய்ம் பண்றதெல்லாம் கடைசியா நீங்க போட போற 100 ரூபாய். அதனால இதுல ரொம்ப கவனமா இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் ஃப்ராடுன்னு கூட சொல்லல, நான் அந்த மாதிரியான சொல்றதுக்கான ஒரு இது எங்கிட்ட முகாந்திரம் எதுவும் இல்லை. ஆனால் ரெகுலேட் பண்ணாத ப்ராடக்ட் இதுலயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அதை பத்தி நம்ம கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் இல்லை, போலீஸ்காரன் இல்ல, போலீஸ்காரன் இல்லாத எந்த ஒரு இதுலயும் வந்து நம்ம எப்படி பாதுகாப்பா உணர முடியும் போலீஸ்காரன் இல்லாத ஒரு இதுல அப்படிங்கறத சொல்றீங்க. நிச்சயமாக இதை வந்து ரெகுலேட் பண்ணிட்டோம்னா இதுக்கும் வந்து ஒரு ஒரு மார்க்கெட்டுங்கிறது உருவாகும். அந்த மார்க்கெட்ல வந்து யாரும் ஆப்ரேட் பண்ணி ஒரு ஆர்டிபிஷியலான டிமாண்டை கிரியேட் பண்ணி ஏற்ற இறக்கம்லாம் பண்ண முடியாது. உண்மையான டிமாண்டின் அடிப்படையில அதனுடைய ஏற்ற இறக்கம். ரொம்ப நன்றி சார். பொருளாதாரம் சார்ந்தும் இந்த பங்குகள் குறித்தும் பலவிதமான சந்தேகங்களை நீங்க வந்து தீர்வு கொடுத்திருக்கிறீங்க. இந்த நேரத்தை எங்களுக்காக எங்களுடைய அழைப்பினை ஏற்று உங்களுடைய வருகினம் கருத்தை விரித்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நிறைய பங்கு முதலீட்டாளர்கள் பங்கு சந்தைக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். இந்திய நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் இந்தியர்களால் உரிமை கோரப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கையில போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி சார்.